हेलो स्टूडेंट इधर नाइन्थ मैथ्स क्लास जाम ग्राफ पाते ट्रिकों बारे पढ़ाम बारे इधर मतलब पदने सम ले नम्बर एक ने पत्तू मुच्छी टे दाले निकी पदिनो राज सम वंदितो पदिनो राज सम एंगन देख ट्रिकों अपनी ना एक्सरसाइज पोईटो नम्बर इपो एक्सरसाइज 3.10 ले सेकेंड ले फर्स्ट सम इधर नोट पनी कोंगा एक्सरसाइज 3.10 ले सेकेंड ले फर्स्ट सम नम्बर ऐड ट्रिको சரிங்களா இந்த சம் இது பாத்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் ரெண்டு ஈக்குவேஷனுக்கு நம்ம ரெண்டு டேபிள் போடணும் ரெண்டு பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட் எழுதணும் ஸ்கேலும் சொல்யூஷனும் ஒரு டைம் எழுதினா போதுமானது சோ நாலு டாபிக் நம்ம கவர் பண்ணனும் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் என்னென்ன டாபிக் டேபிள் பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட் ஸ்கேல் சொல்யூஷன் அட்டவணை குறிக்க வேண்டிய புள்ளிகள் அளவு திட்டம் தீர்வு அப்படின்ற நாலு பாயிண்ட் சோ நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் போயிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு செவன் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு மாத்தணும் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்குன்னா என்ன பண்ணலாம் ஒய்யை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த எக்ஸ் அந்த பக்கம் தள்ளுறோம் என்னவா மாறிடுச்சு செவன் மைனஸ் எக்ஸாக மாறிடுச்சு ஒய் தனியாக வந்த உடனே நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் கிடைச்சிருச்சு ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கான ஈக்குவேஷன் இதை அப்படியே வச்சுக்கலாம் ஒரே ஸ்டெப்பில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து இங்கே வரலாம் இங்கே வரைச்சு நம்ம ஒய் தனியாக வைக்கணும் ஆனால் ஒய் கூட யார் இருக்காங்க மைனஸ் இருக்காங்க ஒய் கொட்டு மைனஸ் ஒய் அதாவது சாரி மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற த்ரீ அப்படியே இருக்கட்டும் இந்த எக்ஸ் அந்த பக்கம் தள்ளும்போது என்னவாயிடும் மைனஸ் எக்ஸாக மாறிடும் இப்போ இந்த ஒய் கூட நம்ம தனியாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது அப்போ இந்த மைனஸ் அந்த பக்கம் தள்ளும்போது எல்லாத்துக்குமே குறி மாறும் சரிங்களா எல்லாத்துக்கும் குறியை மாற்றிடலாம் நம்ம அப்போ இந்த மைனஸ்னும் போது அது என்னவாயிடுச்சு ப்ளஸ் ஆயிடுச்சு இந்த ப்ளஸ் த்ரீ என்னவாயிடும் மைனஸ் த்ரீ ஆகிடும் இந்த மைனஸ் எக்ஸ் என்னவாயிடும் ப்ளஸ் எக்ஸாக மாறிடும் எல்லாத்துக்கும் சேஞ்ச் த சைன் சைன் சேஞ்ச் பண்ணிடுறோம் அப்போ தான் இங்கே ப்ளஸ் வரணும் ஒய் வந்து எப்போவுமே ப்ளஸில் தனியாக இருக்கணும் அதுதான் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான் நம்ம மாற்றணும் அதுக்காக சேஞ்ச் த சைன் டு ஆல் அப்படி கொடுத்துட்டோம்னா எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ ஒய் இங்கே தனியாகிடுச்சுனால இதுவுமே ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு மாறிடுச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டேபிள் போட போகிறோம் நம்ம டேபிள் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த சைடு ஒரு கோடு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணி போடுவோம் அதுக்கு நமக்கு இடமும் பத்த மாட்டேன்து இல்லைங்களா அதனால் நம்ம மொத்த கேல்குலேஷன்லேயும் டேபிள் எடுத்துன்னு வந்துடலாம் டென்த்து சம் கூட நம்ம அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா நம்ம டென்த்து கிளாஸ் போனோம்னா அப்போவுமே நமக்கு கிராஃப் வந்து இந்த மாதிரி டேபிளில் தான் வரும் ஸோ இந்த டேபிளை நீங்கள் பழக்கம் பண்ணிக்கணும் சரி இங்கே வந்து எத்தனை வேரியபிள் இருக்குது அப்படின்னா ரெண்டு வேரியபிள் இருக்குது ஒன்று ரெண்டு டேர்ம் இருக்குது ரெண்டு டேர்ம் ஒரு டேர்ம் செவனு இன்னொரு டேர்ம் வந்து மைனஸ் எக்ஸ் அப்போ அது கூட நம்ம ரெண்டு சேர்த்துக்கணும் அப்போ நாலு ரோ வருதா நமக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு ரோ வந்துடுச்சு சரி ஃபஸ்ட்டு ஒரு இதில் என்ன எழுதணும்னா இங்கே உள்ளே யார் இருக்காங்களோ அவங்கள எழுதணும் உள்ளே இருக்கிறவங்க யார் எக்ஸு லாஸ்ட்டில் யார் இருக்கிறோம் வெளியில் யார் இருக்கிறாங்களோ அவங்க லாஸ்ட்டில் வரணும் வெளியில் இருக்கிறவங்க வந்து ஒய் லாஸ்ட்டாக வந்துச்சு இப்போ சென்ட்ராக யார் வரணும்னா ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது செவன் இருக்குது அப்படியே போட்டுட்டேன் செகண்ட் டேர்ம்னா இருக்குது எக்ஸுன்னு சொல்லாத மைனஸ் எக்ஸுன்னு சொல்லணும் சரிங்களா மைனஸ் எக்ஸ் மைனஸ் இருந்தால் மைனஸை விட்டுட்டு எடுக்கக்கூடாது ஸோ மைனஸ் எக்ஸ் டேபிள் ஃபில் ஆயிடுச்சிங்களா இப்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு நம்மளாக ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்குவோம் நான் என்ன வேல்யூ வச்சுக்கிறேன் எப்போ வைக்கிற மாதிரி மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்றுன்னு வச்சுக்கிறேன் மைனஸ் ஒன் ஜீரோ ஒன்றுன்னு வச்சுட்டேன் இப்போ இந்த ரோவை ஃபில் பண்ணணும் இது என்ன ரோ கான்ஸ்டன்ட் ரோ எப்படி செவன் மட்டும் நம்பரில் தனியாக இருக்குது அது கூட யாருமே இல்லைன்னா அது கான்ஸ்டன்ட் ரோ அப்போ இங்கே செவன் தான் எல்லாத்துக்கும் செவன் போடணும்னு சொல்லியிருக்கேன்னா எல்லாத்துக்கும் செவன் போட்டாச்சு அடுத்து இங்கே வா இங்கே என்ன சொல்கிறாங்க எக்ஸை மைனஸ் போட்டு எழுதுன்றாங்க எக்ஸுன்றது இந்த மேலே இருக்கிறது தான் எக்ஸு அதை மைனஸ் போடு நீ ஒரு மைனஸ் இப்போ போடுன்றாங்க இப்போ ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா அதான் கூட இந்த மைனஸை நான் போட்டேன்னா அது ப்ளஸ்ஸாக மாறிடும் அப்போ இங்கே மைனஸ் ஒன் இருக்கு இந்த மைனஸ் போடும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன்னாக மாறிடும் அடுத்து ஜீரோவுக்கு நமக்கு கணக்கே கிடையாது அதுக்கு மைனஸ்லாம் கிடையாது இங்கே மைனஸ் இருக்கிறதால மைனஸ் போடணும் ஜீரோக்கு மைனஸ் போடக்கூடாதுன்றதால அதை விட்டுட்டேன் அடுத்து இங்கே ஒன்று இருக்க பாருங்கள் எக்ஸுக்கு பதிலாக ஒன்று எழுதிட்டு இந்த மைனஸை எடுத்து நான் இங்கே போட்டேன் மைன ஒரு மைனஸ் தான் இருக்குது அதனால இங்கே போடணும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு மைனஸும் சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறி போச்சு அதனால் இங்கே மைனஸ் வராது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இல்லை இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது அதனால் ஒரு மைனஸ் தான் வர்றதால இங்கே மைனஸ் போட்டுட்டேன் ஸோ நம்மளுடைய ஆன்சர் ரோக்கு போயிடலாம் ஆன்சர் ரோக்கு நம்ம என்ன செய்வோம் அந்த ஃபஸ்ட்டு இதுவும் மறைச்சிடுவோம் மறைச்சிட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் பார்க்கலாம் செவன் ப்ளஸ் ஒன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் ஏன்னா ரெண்டுமே ப்ளஸ் சைனில் இருக்குது செவன் ப்ளஸ் ஒன் எவ்வளோ எயிட் அப்படி இங்கே வரலாம் செவனை கூட ஜீரோ ஆட் பண்ணால் செவன் செவன் மைனஸ் ஒன் எவ்வளோ செவனில் ஒன் போச்சுன்னா எவ்வளோ சிக்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு டேபிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சா ஃபஸ்ட்டு டேபிள் ஓவர் பாயிண்ட்ஸ் எழுதலாம் பாயிண்ட்ஸ் எழுதும்போது இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் சேர்த்து எழுதணும் ஃபஸ்ட் என்ன இருக்குது மைனஸ் ஒன் கம்மா எயிட் செகண்ட் வந்து ஜீரோ கம்மா செவன் தேர்ட் வந்து ஒன் கம்மா சிக்ஸ் அவ்வளோதான் பாயிண்ட்ஸ் முடிஞ்சு போச்சு அடுத்து செகண்டுக்கு போயிடலாமா செகண்ட் டேபிள்
செகண்ட் டேபிளுக்கு இங்கே உள்ள யார் இருக்காங்களோ அவங்கள மேலே எழுதணும் எக்ஸ், வெளியே தனியாக இருக்கிறவங்க கீழே வரணும். அடுத்து இங்கே ஃபஸ்ட்டு டம்னா இருக்குது மைனஸ் த்ரீ இருக்குது, மைனஸ் இருந்தால் சேர்த்து தான் எடுக்கணும் மைனஸ் த்ரீ. அடுத்து எக்ஸ் அது ப்ளஸில் இருக்கிறதால அதுக்கு ப்ளஸ் போட தேவையில்ல, அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இந்த ரோ இந்த காலம் ஃபஸ்ட்டு காலம் ஃபில்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோ பார்க்கலாம், எக்ஸுக்கு நம்மளாக தானே வேல்யூ வைப்போம், என்ன வேல்யூ வைக்கலாம்? சேம் இதே மாதிரி நான் மைனஸ் ஒன்று வைக்கிட்டா இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா மைனஸ் வேண்டாவா? மைனஸ் வேண்டாம். ஜீரோ ஒன் டூ, இல்லை நீ டூ ஃபோர் சிக்ஸ் கூட வச்சுக்கோ, நீ ஏதாவது வச்சுக்கோ. ஜீரோ ஒன் டூ நான் வச்சுட்டேன். அடுத்து இங்கே பார்க்கலாம், இங்கே மைனஸ் த்ரீன்னும் போது கூட யாருமே இல்லை, வெறும் நம்பர், அப்போ கான்ஸ்டன்ட் ரோ, அப்படியே எழுதணும் மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ. திருப்பி திருப்பி சொல்கிறேன், இங்கே எக்ஸோ ஒய்யோ கூட யாருமே கிடையாது, இங்கிலீஷ் எழுத்துக்களே கிடையாது, வெறும் நம்பர் மட்டும் இருந்தால் அந்த நம்பருக்கு பேர் கான்ஸ்டன்ட், அந்த கான்ஸ்டன்ட்டை அப்படியே எழுதிடணும். அதோடு இந்த ரோ முடிஞ்சிச்சு. இந்த ரோ வரைச்சவங்கன்னா சொல்கிறாங்க எக்ஸை எடுத்து எழுதுன்றாங்க. எக்ஸ் இங்கே இருக்கு பார், அந்த எக்ஸை அப்படியே எழுதணும், ஏன்னா வெறும் எக்ஸ் தான் இருக்குது. இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே வரணும். அப்போ இங்கே என்ன இருக்குது? ஜீரோ, இங்கே என்ன இருக்குது? ஒன், இங்கே என்ன இருக்குது? டூ. அதை அப்படியே எழுதிட்டேன். அடுத்தது ஆன்சர் ரோ வரணும். ஆன்சர் ரோக்கு நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸை மறைச்சிடுவோம். மறைச்சிட்டா இப்போ பாரு மைனஸ் த்ரீ ஜீரோ, அப்போ என்ன ஆகும்? மைனஸ் த்ரீ தான் வரும். மைனஸ் த்ரீயாக கூட ஜீரோவை சேர்க்கும்போது மைனஸ் த்ரீ தான் கிடைக்கும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ, இங்கே ப்ளஸ் ஒன், வேறு வேறு சைன் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? சப்ராக்ஷன். த்ரீயில் ஒன் போச்சுன்னா எவ்வளோ? டூ. த்ரீயில் ஒன் போச்சுன்னா டூ, பெரிய நம்பர் எது? த்ரீ தானே, அப்போ இங்கே மைனஸ் வந்துடும். அடுத்து இங்கே பாருங்கள் மைனஸ் த்ரீ டூ, சப்ராக்ஷன் பண்ணோம், த்ரீயில் டூ பண்ணால் ஒன்று, பெரிய நம்பர் ஆண்டாக இருக்கக்கூடிய மைனஸ் வந்தால் இங்கே மைனஸ் ஒன் வந்துடும். ஸோ டேபிள் கம்ப்ளீட்டட். இப்போ பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட் எழுதும்போது ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ஜீரோ கம்மா மைனஸ் த்ரீ, ஜீரோ கம்மா மைனஸ் த்ரீ. அடுத்தது ஒன் கம்மா மைனஸ் டூ, அடுத்தது டூ கம்மா மைனஸ் ஒன். நம்ம எந்த பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் இந்த மாதிரி தான் போடணும். போட்டிங்கன்னா எந்த பாயிண்ட் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ நம்மளுடைய ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது ஓகே ஆயிடுச்சு, டேபிள் முடிஞ்சிடுச்சு, பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட். ஸ்கேல் நம்ம ஏற்கனவே எப்போவும் எழுதுகிற மாதிரி எழுதியிருக்கோம். இந்த வாட்டி ஒய் ஆக்சிஸ்க்கு ஒன் யூனிட் தான் எடுத்திருக்கோம், ஒன் ஒன்னாக தான் எடுத்திருக்கோம். சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் வரைஞ்சி ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் எங்கே கட் ஆகுதோ அங்கே தான் நம்ம வந்து சொல்யூஷனை கண்டுபிடிச்சி எழுத போகிறோம். ஸோ இது அப்புறமா எழுதிக்கலாம். இந்த கிராஃப் சைடு வந்துடலாம். கிராஃப் சைடு வரும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்னில் எயிட்டு, மைனஸ் ஒன்னில் எயிட்டு. மைனஸ் ஒன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, லொக்கியில் இருக்குது பார், மைனஸ் ஒன். இதில் எயிட், எயிட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, மைனஸ் ஒன்னில் எயிட்டு. அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோவில் செவன், ஜீரோவில் ஜீரோ இது, ஜீரோவில் செவன் வந்து இது ஏற்கனவே இருக்கிறது. அடுத்தது ஒன்னில் சிக்ஸு, ஒன் எது இங்கே இருக்குது பார், ஒன்று, ஒன்று இல்லை அது ஒன் இங்கே இருக்கா, ஒன் இது. இதில் சிக்ஸு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, ஒன்னில் சிக்ஸு. ஸோ இந்த ஒரு மூணு பாயிண்ட் தானே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே, அதனால் இங்கே மூணு இது வந்துடுச்சு. ஸோ ஸ்கேல் வச்சு நல்லா நீட்டமாகவே கோடு போட்டுக்கோங்க, ஸ்கேல் வச்சு கரெக்டாக எவ்வளோ லென்த்தியாக வேணாலும் போட்டுக்கோ, ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கட் ஆகும். செகண்ட் இது செகண்ட் ஈக்குவேஷன் நல்லா லென்த்தியாக போட்டு விட்டுருக்கேன், அப்புறமா யாரை மறுபட்டுக்கலாம். அடுத்து இங்கே வரலாம், ஜீரோவில் மைனஸ் த்ரீ, ஜீரோவில் மைனஸ் த்ரீ எங்கே இருக்குது பாரு, இதுதான் ஜீரோ. மைனஸ்னும் போது கீழே போனோம், மைனஸ் த்ரீ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, ஜீரோவில் மைனஸ் த்ரீ. இது பண்ணியாச்சு. அடுத்த பாயிண்ட் வந்து ஒன்னில் மைனஸ் டூ, ஒன்று வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், ஒய் ஆக்சிஸில் மைனஸ் டூ எங்கே? இங்கே, ஒன்னில் மைனஸ் டூ வந்து இங்கே. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டூவில் மைனஸ் ஒன்று, டூ எங்கே இருக்குது? இங்கே. மைனஸ் ஒன் எங்கே இருக்குது? இது இங்கே. டூவில் மைனஸ் ஒன் அப்படின்னும் போது இங்கே மூணு பாயிண்ட் தான் நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த மூணு பாயிண்ட்டும் வந்துடுச்சு. இப்போ இதையுமே ஸ்கேல் வச்சு லென்த் பண்ணணும், இதையுமே ஸ்கேல் வச்சு நான் லென்த் பண்ணுறேன். பாருங்கள் ஈக்குவேஷனுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடச்சிடுச்சு. ரெண்டு பக்கமும் நான் ஆரோ மார்க் போட்டுட்டேன், ரெண்டு பக்கமும் ஆரோ மார்க் போட்டுட்டேன். பாயிண்ட்ஸ் நான் எழுத போகிறேன். இது வந்து மைனஸ் ஒன் கம்மா எயிட்டு, இந்த பாயிண்ட் வந்து ஜீரோ கம்மா செவன், தேர்ட் பாயிண்ட் வந்து ஒன் கம்மா சிக்ஸு. அடுத்து இந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஜீரோ கம்மா மைனஸ் த்ரீ, அடுத்தது ஒன் கம்மா மைனஸ் டூ, அடுத்தது வந்து டூ கம்மா மைனஸ் ஒன். ஸோ பாயிண்ட்ஸோட பேர் எழுதியாச்சு. லைனில் வந்து எங்கே காலியாக இருக்கோ அங்கே ஈக்குவேஷனோட பேர் எழுதணும். இது வந்து என்ன ஈக்குவேஷன் அப்படின்னிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு செவன் கொஷின்.
क्वेश्चन वर ईक्वेशन इन टेबल इतन ईक्वेशन एक्स माइनस वाई इक्वल टू थ्री इडो अइनोड इतनोड नम्बन नम्बर इटक इटो नम्बर ग्राफ वो मुड़ज पाको टाप मोस्ट कॉर्नर स्केल एलो रे स्ट्रेट वरजी रेमेमें कट आंद नम सोल्यूशन कैपिड़ोला सोल्यूशन कैपिड़े अब पाती पॉइंट सोल्यूशन पॉइंट इतना सोल्यूशन पॉइंट नम्बर सोल्यूशन इत एक्सल ये पार एक्सल ये फैल व अब वैल ये पार सोल्यूशन पार्ट वैल ये अब पाती टूल सोल्यूशन इतना सोल्यूशन पॉइंट अब फर्स्ट एक्सा एड़को अब फाइव कमा टू इज द सोल्यूशन सोल्यूशन एलोद फाइव कमा टू तीर्व फाइव कमा ईं कमा रे वो सोल्यूशन इंब वरज करेक्टा मिस्क डाला एट मार्क पड़मेंटे ईक्वेशन सब्स्यूट पड़ी पाक एक्स वैय आड पड़ा सेवन वर्ग कुत्तर एक्स वैय आड पड़ा सेवन वे एक्स वो फैव वै वो टू रे आड पड़ा सेवन एक्स प्लस वै अमे ईक्वेशन सोल्यूशन करेक्टे ग्राफ वो मुड़जे पद ग्राफ नम्बर वो फर्स्ट कवनिक टाइम फर्स्ट टाइम कोई नेर अतम अतम पाकोद ईसिया तिरपी और मूणु वाटी नालुवाटी ग्राफ मुड़चिटीन एट मार्क निश्चय आई